வணக்கம். விபிஸ் ஹனி ஜோஸ்பின். இன்னைக்கு நம்ம சாஃப்ரான் ஹனி, அதாவது குங்குமப்பூ தேனை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். இது வந்து கர்ப்பிணி பெண்கள் ஏன் சாப்பிடணும்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா, அந்த பிறக்க போற அந்த குழந்தை, கரு உருவாகிற குழந்தைக்கு வந்து மூளை வளர்ச்சியில இருந்து ஹார்ட் வந்து இதயம் வந்து நல்ல பலப்படுத்துறதுக்கும், கண் பார்வையில இருந்து அத்தனை உறுப்புகளும் பலமாகிறதுக்கும், தோல் வனப்பாகும், அதாவது தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் எதுவுமே வராது. இது வந்து எல்லா தரப்பினரும், சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வர எல்லா தரப்பினரும் சாப்பிடக்கூடிய ஒரு தேன். ஏன்னா இதுல பீட்டா கரோட்டின் இருக்கிறதுனால கண் சம்பந்தப்பட்ட, அதாவது கண்ல உள்ள அந்த நரம்புகளை பார்த்தீங்கன்னா அந்த குங்குமப்பூவோட இதழ் மாதிரியே இருக்கும். அதே மாதிரி மூளை நரம்பு, அந்த ஓடுற இரத்த குழாய்கள் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரான் செல்களை வந்து நல்ல பலப்படுத்தக்கூடிய தன்மை இந்த குங்குமப்பூவுக்கு உண்டு. அதனாலதான் மூளை வளர்ச்சி இதுகள்லாம் நல்லா இருக்கும்ன்றக்காக தான் கர்ப்பிணி பெண்கள் வந்து அந்த குங்குமப்பூ தேன் வந்து சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லாருமே சாப்பிடலாம், இதயத்துக்கு ரொம்ப நல்லது. அந்த இதயத்துல உள்ள சின்ன அந்த இரத்த குழாய் செல்களை வந்து பலப்படுத்தி அந்த இரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடிய தன்மை குங்குமப்பூவுக்கும் பிளஸ் இந்த தேனுக்கும் உண்டு. தோல் நோய்கள் எதுவுமே வராது. இந்த தேனை எல்லாருமே சாப்பிடுவோம், ஆரோக்கியமா இருப்போம். நன்றி.